வணக்கம் மக்களே, ஆட்டு நெஞ்செலும்பு கறி ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுதான் வைக்க போகிறேன். பாருங்கள், அதில் மஞ்சளும் எலும்பு செஞ்சாறு விட்டு நல்லா கழுவியாச்சு. கழுவிட்டு தக்காளி பழம், இஞ்சி புடுகுழுது, உப்பு, மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் இப்படி போட்டு நல்லா விரவிட்டு கொஞ்சம் அளவு குறைய தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருங்க. ஒரு 3 விசில் அடிக்கட்டும். இது நெஞ்செலும்பு கறி பார்க்கறதுக்கு தான் எலும்பாக தெரியும், ஆனால் நல்லா குருத்தெலும்பு தான். சவைச்சி சாப்பிட்றாங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அங்கே பிறகு குக்கரை போட்டு மூடி வச்சு, இப்போ தேங்காயும் சின்ன வெங்காயம் தனியாக அரைச்சி வச்சுக்கிடுவோம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, ஆவியெல்லாம் அடங்கிட்டு. இதை வேறு பாத்திரத்தில் இதை ஊற்றிக்கிடுவோம். ஏன்னா அது சின்னதாக இருக்கிறதுனால அதிலே குழம்பிக்க முடியாதுங்கிட்டு. பாருங்கள், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வெட்டி அதில் போட்டாச்சு. அப்புறம் கறி மசாலாத்தூளும் மிளகாத்தூள் போட்டு நல்லா அதில் போட்டு நல்லா இதை வேக விடலாம். 2 கொதி வந்தால் போதும், உருளைக்கிழங்கு சூப்பராக வந்துடும். இந்த உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் தோல் எடுத்துகிட்டு போடாதீங்க, தோலோடு போயிட்டால் வாயு இருக்காதுங்க. அங்கே இப்போ இந்த வெங்காயமும் தேங்காயும் அரைச்சதை போட்டு கூட உள்ள தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன், ஏன்னா மிளகாய் 5 மிளகாய் கீறி போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துட்டு. இதுக்கு ஒரு தாளசம் கொடுக்கணும். கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சிருக்கும், கருவேப்பிலெல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெயில் தாளசம் போட்டுட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியில் அதுதான் இந்த குழம்பை வந்து நல்லா எடுத்துக்கட்டும். ஒரு வாசனையோடு செஞ்சு சாப்பிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். லைக்